ஜெயலலிதா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லாம தான் இருந்தாங்க நடக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்தாங்க அது மட்டும் இல்லாம 75 நாட்கள் வந்து ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க 21 கிலோ தங்கம் 1250 கிலோ வெள்ளி எம்ஜிஆர் அவர்கள் சத்யா ஸ்டுடியோ சத்யா கார்டன் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை ஏழை மாணவ மாணவியர்களுடைய கல்விக்காகவும் அவங்களுடைய உணவுக்காகவும் அவங்களுடைய தங்கும் இடத்துக்காகவும் செலவிடப்பட வேண்டும் அப்படினு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க அதிமுக நிர்வாகி ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயத்தை சொன்னாரு ஜெயலலிதா அவருடைய இறப்பு வந்து தற்செயலா நடந்த விஷயம்தான் அப்படினு சொன்னாரு அரசியல்வாதிகள் அப்படினு சொன்னாலே பொய் சொல்றவங்க சமாளிக்கிறவங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்திலேயே புரியுது ஏனா வணக்கம் 2016 வருடம் ஜெயலலிதா அவர்கள் தாக்கல் செய்த அவர்களுடைய சொத்துக்களின் மதிப்பு சுமார் 113 கோடி அவ்வளவுதானா அவ்வளவுதான் அப்படினு அவங்க சொல்றாங்க இதுல 41.5 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களாகவும் 72 கோடி அசையா சொத்துக்களாகவும் இருக்கின்றன இதுல வந்து 21 கிலோ தங்கம் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இதனுடைய மதிப்பு 10 கோடி ரூபாய் 1250 கிலோ வெள்ளி இன்றைய வெள்ளி விலை நிலவரப்படி இதனுடைய மதிப்பு 6 கோடி ரூபாய் அண்ட் போயஸ் தோட்டத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடு 24000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு பங்களா இந்த பங்களா வந்து 1967வது வருடம் ஜெயலலிதா அவர்களும் அவருடைய தாயார் சந்தியா அவர்களும் இணைந்து 132000 ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க இன்றைய ரியல் எஸ்டேட் விலை நிலவரப்படி இந்த பங்களாவுடைய மதிப்பு 90 கோடி ரூபாய் ஆனா அப்போ ஜெயலலிதா வந்து தாக்கல் செய்யும் போது இந்த பங்களாவுடைய விலை வந்து 43 கோடி ரூபாய் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம விவசாய நிலம் 15 கோடி ரூபாய் பேங்க் டெபாசிட் 1.5 கோடி ரூபாய்க்கும் இருக்கு பிளஸ் இவங்க வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து பார்ட்னரா இருக்காங்க ஜெயா பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு அதுல இவங்க பார்ட்னரா இருக்காங்க சசி என்டர்பிரைசஸ்ல பார்ட்னராகவும் கொடநாடு எஸ்டேட்ல பார்ட்னராகவும் ராயல் வேலி ஃப்ளோரிடெக் எக்ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்னராகவும் கிரீன் டீ எஸ்டேட்ல பார்ட்னராகவும் இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு நிறைய சம்பாதிச்சிருக்காங்க இவங்க வந்து முதல் முறையா முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது இவங்க வாங்கின சம்பளம் 1 ரூபாய் தான் சரி ஜெயலலிதா அவர்களிருந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது இப்ப எதுக்காக திடீர்னு இவங்களுடைய சொத்து நிலவரங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா ஏன்னா நேத்திக்கு கோர்ட் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து விஷயமா ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அது என்ன தீர்ப்பு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க போறோம் சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசாங்கம் போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டை நினைவில்லமா மாற்றத்திற்கு அவசர சட்டம் ஒன்று போட்டாங்க அதை எதிர்த்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகளும் வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்குக்கு நேத்திக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு என்னன்னா இவங்க இரண்டு பேரையும் ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசுகளாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா இவங்க இரண்டு பேரும் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்களுக்கு உரிமை கோர முடியும் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு தீர்ப்பளிச்சாங்க கூடவே இன்னொரு ஒரு ஐடியா இவங்க சொன்னாங்க என்னன்னா தமிழகத்துல முதலமைச்சர்களுக்கான இல்லமா ஏன் ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்தை மாற்றக்கூடாது இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இல்லம் அப்படின்னே ஒண்ணு இருக்கு இப்போ அதுல மன்மோகன் சிங் இருக்கிறாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்று அந்த வீட்டுக்குள்ள வருவாரு அப்ப மன்மோகன் சிங் அவர்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வந்துருவாரு அதே மாதிரி ஏன் தமிழகத்துல முதலமைச்சர்கள் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா எழும்போது இப்போ நிலைமை அப்படியே மாறி ஒருவேளை ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தீபக் கையிலையும் தீபா கையிலையும் போயிடுமா அப்படிங்கிற சந்தேகங்களும் எழ ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயத்துல எம்ஜிஆர் அவர்கள் கில்லாடி நல்லவர் நல்ல எண்ணம் படைத்தவர் நல்ல மனம் கொண்டவர் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான உயில் எழுதி வச்சுட்டு தான் போனார் தன்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சொத்துக்களில் சின்ன பகுதியை மட்டும் தன்னுடைய சொந்தக்காரங்க 5 பேருக்கு மட்டும் கொடுத்தாரு யாராக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வளர்ப்பு மகள் ராதாவுக்கும் தன்னுடைய வளர்ப்பு மகன் அப்புவின் மனைவி நிர்மலாவுக்கும் தன்னுடைய மனைவி ஜானகிக்கும் ஜானகியுடைய சகோதர சகோதரிகளின்
ஜெயலலிதாவின் பசங்க கீதா சுதாவிற்கும் இந்த அஞ்சு பேருக்கும் ஒரு சின்ன பகுதியை மட்டும் எழுதி கொடுத்தாரு. ஆறாவதா ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய மனைவி ஜானகியோடைய சொந்தக்காரர் எம் ராஜேந்திரன். அவர்கிட்ட வந்து மீதம் இருக்கக்கூடிய மற்ற சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை மட்டும் அவருக்கு கொடுத்தாரு. அதாவது தன்னுடைய சொத்துக்கள்லேருந்து எந்த ஒரு பகுதியும் எம் ராஜேந்தர் அவர்களுக்கு கொடுக்கல, ஆனால் மற்ற சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை மட்டும் அவருக்கு கொடுத்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களில் நிறைய காது கேளாதவர்களுக்கும் பேச முடியாத பள்ளிகளுக்கும் எழுதி வச்சாரு. நிறைய ஸ்மார்ட்டான விஷயங்களை அவர் பண்ணார். என்னன்னு கேட்டிங்கன்னா சத்யா ஸ்டுடியோ, சத்யா கார்டன் இதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை ஏழை மாணவ மாணவியர்களுடைய கல்விக்காகவும் அவங்களுடைய உணவுக்காகவும் அவங்களுடைய தங்கும் இடத்துக்காகவும் செலவிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் நினைவு இல்லம் ஒன்று அமைக்க வேண்டும், அதை பராமரிக்கக்கூடிய செலவுக்கு காசை எங்கேருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலிங்கும் அவருடைய உயிரில் எழுதி வச்சாரு. இவ்வளோ டீட்டெயிலிங்காக அவர் உயிரில் எழுதி வச்சுட்டு போன பிறகும் அவர் இறந்த பிறகு அவருடைய சொத்தில் பல பிரச்சனைகள் எழுந்தது. இது எல்லாத்தையுமே ஜெயலலிதா அவர்கள் பார்த்தாங்க. இவ்வளோ பார்த்த பிறகும் கடைசி வரைக்கும் அவங்க ஒரு உயில் கூட எழுதி வைக்கல. ஏன் அவங்களுடைய சொத்துக்களை வந்து தமிழக மக்களுக்காக எழுதி வச்சிருக்கலாம், தமிழக மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை தன்னுடைய கட்சிக்காக எழுதி வச்சிருக்கலாம், தன்னுடைய சொந்தங்களான தீபக்குக்கோ இல்லை தீபாவுக்கோ ஒரு சின்ன பகுதி எழுதி வச்சிருக்கலாம். ஜெயலலிதா அவர்கள் நிறைய கோவில்களுக்கு போவாங்க, கோவிலுக்கு ஒரு பகுதியை எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு உயில் கூட ஜெயலலிதா அவர்கள் எழுதலை. அதிமுக நிர்வாகி ஒருத்தர்கிட்ட ஏன் சார் ஜெயலலிதா அவர்கள் உயில் எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். கேட்கறதுக்கே சிரிப்பாக இருந்துச்சு. என்னன்னா எம்ஜிஆர் அவர்களாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், அதனால் ப்ரிப்பேர்டாக முன்கூட்டியே உயில் எழுதி வச்சிட்டாரு. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய விஷயத்தில் அப்படி கிடையாது. அவங்க ஆரோக்கியமாக ரொம்ப நல்லதாக இருந்தாங்க. அவங்களுடைய இறப்பு வந்து தற்செயலாக நடந்த விஷயம்தான் அப்படின்னு சொன்னார். அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னாலே பொய் சொல்கிறவங்க சமாளிக்கிறவங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்திலேயே புரியுது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க, நடக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 75 நாட்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இட்லி சாப்பிட்டாங்க, பொங்கல் சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்திலேயாவது அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லே உயில் எழுதி வச்சிருந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் அவங்க உயில் எழுதி வைக்காமல் இறந்தது தவறு அப்படிங்கிறத வந்து தமிழக மக்கள் அனைவரும் ஏன் ஜெயலலிதாவை விரும்பக்கூடிய கொண்டாடக்கூடிய பெரிதளவும் மதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான் இது. எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக டீட்டெயிலிங்காக உயில் எழுதி வச்ச பிறகும் அவர் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எழுந்தது. இது எல்லாத்தையுமே ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் இதிலிருந்து அவங்க ஒரு பாடத்தை கூட கற்றுக்கல. ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் உயில் எழுதவே இல்லை, ஒரு உயில் கூட எழுதாமல் அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குங்க, என்னென்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் ஆஃப் 1956 செக்ஷன் 15 படி அது என்ன சொல்லுதுன்னா திருமணமாக ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு போய் சேரும். ஒருவேளை சகோதர சகோதரிகள் இல்லைன்னா அவங்களுடைய பசங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் போய் சேரும் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின் படி தான் ஜெயலலிதாவின் அண்ணன் மகனும் மகளும் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் தொடர்ந்தாங்க. இப்போ கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. தீபா மேலே தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருந்ததுன்னா ஜெயலலிதா அவர்களுடைய இவ்வளோ சொத்துக்களும் தீபாவுக்கும் தீபக்குக்கும் போகும்போது அதை ஒரு நல்ல விதமாகவே வந்து தமிழக மக்கள் எடுத்திருந்திருப்பாங்க. ஆனால் புரட்சி தலைவி தீபா அம்மா அப்படின்னு இவங்க போட்ட ஆட்டத்தெல்லாம் வந்து நினைவுக்கு வரும்போது சே இவ்வளோ சொத்துக்களும் இவங்களுக்கு போய் சேரப்போகுதா அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ எரிச்சலாக இருக்குங்க. ஜெயலலிதா அவர்கள் மட்டும் ஒழுங்காக உயில் எழுதி வச்சு போயிருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை ஒரு நல்ல லைப்ரரிக்காகவோ இல்லை ஒரு ஸ்கூலுக்காகவோ இல்லை ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரியோ இல்லை ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காகவோ மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து அவங்களுடைய வீடு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இவங்க உயில் எழுதி வைக்காமல் போனதுனால தீபாவுக்கும் தீபக்குக்கும் போகுது அப்படிங்கும்போது கோபம் தான் வருது. ஆக மொத்தத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அறிவு ஜெயலலிதாவுக்கு இல்லாமல் போனதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை.
இதில் தமிழக மக்களுடைய விருப்பம் ஏன் என்னுடைய விருப்பமுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய போயஸ் தோட்டத்தின் இல்லத்தை தமிழக அரசின் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லமாக மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன், கொடநாடுலேயும் நிறையா இருக்குது, எல்லாமே மக்களுடைய பணம் தான். மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது விஷயங்கள் பண்ணால் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த விஷயத்தை வள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருப்பார். என்னென்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இது வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். என்னன்னா, சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை பாதுகாக்கணும், பாதுகாத்ததை வந்து எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே ஜெயலலிதா அவர்கள் சம்பாதிச்சாங்க, பாதுகாத்தாங்க, ஆனால் அதை சரியாக பிரித்து கொடுக்காம அப்படியே வீணாக்கிட்டு போயிட்டாங்க.